நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் புலவரசம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி அக்டோபர் 23, 10, 2021 சனிக்கிழமை. இன்றைய தினம் திருத்திய தேதி. இன்றைய திருத்திய தேதி இரவு 3:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். 9:53 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். விதி பாதனாம் யுகம் பனிசைக்கரணம் நேத்திரம் 2, 1 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த்தயோகம் ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகையும் சித்தியோகம் அமிர்த்தயோகமாகவே அமைகிறது. இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். இருந்தாலும் பஞ்சாங்கத்தில் கருநாள் என்று போடப்பட்டிருக்கும். கருநாள் தோஷம் இந்த நாள் கிடையாது. ஏனென்றால் இன்றைய தினம் அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கும்போது கருநாள் தோஷம் செய்யாது. இன்றைய தினம் கிருத்திகை விரதம், முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். மாதா மாதம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து கார்த்திகை பெண்களை வணங்கிவிட்டு வர வேண்டும். அல்லது 6 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் விரதத்தினுடைய பலன்கள் முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். விதியபாத சிராதம், சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, இறந்தவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு ஏட்டதனம். இன்றைய தினம் சிராதங்கள் செய்வதற்கும் ஏட்டதனமாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரோதய கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் சந்திரோதயம் என்பது 8 மணிக்கு ஆகும். ஆகவே 8 மணி, 8:30 சுமார் இன்றைய தினத்திலே வீட்டில் கௌரிக்காக பூஜை செய்ய வேண்டும், அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆரோக்கியத்தை அடைவீர்கள். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள். இன்றைய தினம் சந்திரோதய கௌரி விரதம். இன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாஸ்மி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், பஞ்சாத சோத்த பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபோத்துதாரண சூத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சந்தான சூத்திரம், இந்த 5 சூத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திர பாராயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் ராகு காலம். காலை 9:10 பிறகு 10:30 வரை யமகண்டம், பகல் 1:30 பிறகு 3 மணி வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷங்கள் அது முக்கியம். துளாராசியிலே பிறந்து சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சுவாதியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் சந்திராஷ்டகம் அடைந்த ராசி துலாமாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டுமே அதிகமான தோஷம் இருக்கிறது. ஆகவே லட்சுமி நரசிம்மனை வழிபாடு செய்து முன்னேற்றம் பெறலாம். வதை தரவுள்ள நட்சத்திரங்கள் சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த 3 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வதை தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரி நல்ல நேரங்கள். காலை 7:13 பிறகு 7:43 வரை, பகல் 10:43 பிறகு 1:13 வரை, மாலை 5:13 பிறகு 7:43 வரை, இரவு 9:13 பிறகு 10:13 வரை. இந்த சுபஹோரி நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இன்றைய தினம் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில்துறை அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வெற்றி உங்கள் கூடவே இருக்கும். 6ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வர்கள் முழுமையாக இருக்கிறது. மனக்குழப்பங்கள் சிறு அளவில் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறார்கள். குருபவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் 1-2 முறை ஆலோசித்து முயற்சி செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடைவீர்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். இன்றைய தினம் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு உபதிரவங்கள் இருந்தாலும்
அது நீங்கள் எளிதாக சமாளித்துக் கொள்வீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், முக்கியமாக இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கிறது. சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இரண்டாம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறது. நல்ல செலவுகளை செய்வீர்கள், அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக தந்தைக்காகவும் சகோதரனுக்காகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்றிருக்கிறது. ஐந்தாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்டதோஷம் மறைந்திருக்கிறது. ஆகவே ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள், பிரச்சனைகள் ஓரளவு குறையும். துளாராசிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்களுக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதற்குரிய வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் துளாராசிலே பிறந்து சுவாதியிலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்டதோஷம் இருக்கிறது. சுவாதியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்டதோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றும் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி மூலமாகவும் மனைவி வீட்டார் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் லாபசந்தத்தில் புதன் இருக்கிற தாராள பண வரவு இருக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அதை லாபகரமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இரண்டாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறார்கள். தொழில்துறையிலே தன லாபங்கள் கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்த செயல்களெல்லாம் வெற்றி பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறைக்காக அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலுக்கேற்ற முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லாபசந்தத்தில் சுக்கனம் இருப்பது பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு யோகமான தினமாக அமைகிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய புதிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் வெற்றியை பெற்று அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். செலவினங்கள் சுப செலவாகவே அமையும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வெடி இருக்கின்ற இடத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. அதாவது பட்டாசுகள் இருக்கும் இடத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்திடுங்கள். லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அதில் சிரமப்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்கள் பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.